நடிகர் குமார் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் யார் பின்பலமும் இல்லாமல் தமிழ் சினிமா துறைக்கு வந்த இளைஞன் மெக்கானிக்காக இருந்த இவர் பைக் ஓட்டுவதில் பெரியர் பைக் ரசில் சேர பணத்துக்காக திரைத்துறையை தேடி வந்தவர் பல இடம் தனியாக ஏறி பல அவமானங்களுக்கு பின் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் இவர் வசன உச்சரிப்பு யாருக்கும் பிடிக்கவில்லை பல இயக்குநர்களின் வீட்டில் வாட்ச்மேன் போல காத்து கிடந்து வாய்ப்பு பெற்று தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் நடித்ததற்கு சம்பளம் கேட்டு இயக்குநர்கள் வீடு தயாரிப்பாளர் வீடு என பகல் இரவாக அலைந்தார் பின் கிடைத்த பணத்தை வைத்து ரசில் சேர்ந்தார் ரசில் மிகப்பெரிய விபத்து நடக்க பல அறுவை சிகிச்சைகளோடு உயிர் திரும்பினார் பின் விட்டுவிட்டு நடிப்பை தேர்ந்தெடுத்தார் அவர் நடித்த ஆசை படம் மூலம் நல்ல நடிகன் என்ற பெயர் பெற்றார் தொடர்ந்து பல தோல்வி படங்கள் சில வெற்றி படங்கள் கொடுத்து வந்தார் ஆனாலும் இவருக்கு வசனமே வராது என்று பல தன் கண்களும் வசனம் பேசுமடா என்று சொல்லாமல் கூறி அந்த நடிப்புக்காக விருதுகளை பெற்றார் ரசிகர் கூட்டம் உருவாகியது நாளடைவில் அஜித்தை தல என்று ரசிகர்கள் கூப்பிட ஆரம்பித்தனர் பல திரைப்படங்களுக்காக தென்னிந்திய ஆஸ்கார் என்றழைக்கப்படும் பிலிம்பேர் விருதுகளை பெற்றார் அதிக விருதுகளை வென்ற ஒரே இளம் கதாநாயகன் என்ற சிறப்பை பெற்றார் தன் காதலி நடிகை ஷாலினி அவர்களை திருமணம் செய்து கொண்டார் காரரசில் கலந்து பல பதக்கங்களை வென்றார் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தார் பல அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் தன் படங்களில் வரும் உயிருக்கு ஆபத்தான சண்டை காட்சியில் டூ போடாமல் நடித்தார் பின் திடீரென்று ரசிகர்கள் நலன் கருதி ரசிகர் மன்றங்களை கலைத்தார் அப்போது இனி அஜித் அவ்வளோதான் என்ற பலர் கூறினர் கலைத்தாலும் அவரது ஐம்பதாவது திரைப்படத்திற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து தமிழ் திரையுலகம் இரண்டு போனது திரைத்துறையில் ரஜினிக்கு பின் அதிகம் ரசிகர்களை கொண்டவர் நல்ல மனம் கொண்ட மனிதன் ரசிகனை சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் அவன் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட ஒரே நடிகர் எங்கும் எதற்கும் பய படாதவர் நேர்பட பேசும் தைரியசாலி இதை தவிர ஹெலிகாப்டர் ஓட்டுவதற்கு லைசென்ஸ் வைத்துள்ள ஒரே ஆசிய நடிகர் என்ற சிறப்பை பெற்றவர் அன்று எவர் துணையும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்த அஜித் இன்று தமிழ்நாட்டின் தாரக மந்திரமான தல யாக திகழ்கிறார் என்பதே உண்மை எதிர்ப்பு அதிகமாகிறது என்றால் அது வெறுப்பின் அறிகுறி அல்ல அது உன் வளர்ச்சியின் அறிகுறி என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் நடிகர் அஜித்